டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன் சொல்லுங்க, பொதுவாகவே டெல்லியில காற்று மாசு வந்து அதிகமாக தான் இருக்கும், இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக வந்து காற்று மாசு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம் ரம்யா. அதான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாகவே இந்த நிலை தான் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கின்றது. டெல்லியில் காற்றின் தரமானது படுமோசம் என்கின்ற வகையில் தான் தற்பொழுதும் நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த காற்றின் தரக்குறியீடு வந்து 50 புள்ளிகளுக்குள் இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 400 புள்ளிகளுக்கு மேல் தாண்டி விடுகின்றது. அதன் காரணமாக தான் படுமோசம் என்கிற நிலைக்கு காற்றின் தரமானது இருக்கின்றது. இது பல்வேறு விதமான நோய், நீண்ட காலத்திற்கு உண்டான நோய் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது என்று மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நுரையீரல் நோய் தொற்று, அதுபோல் நுரையீரல் புற்றுநோய் உட்பட பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது வழிவகுக்கும் என மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்த நிலைமையானது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். அதன் காரணமாக தான் நீங்கள் பாதிக்கின்றால் பள்ளிகள், ஆரம்ப பள்ளிகளுக்கு தற்பொழுது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஆன்லைன் முறையிலேயே தற்பொழுது வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அதாவது 5ஆம் வகுப்பு வரையில் ஆன்லைன் முறையிலேயே தற்பொழுது வகுப்புகள் நடத்தப்படும் என டெல்லி அரசு அறிவித்திருக்கின்றது. அதன்படி ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகளும் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் லாரிகள் போன்ற கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைவதற்கும் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது வருமுன் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. டெல்லியில் அந்த காற்று மாசுபாடு அடைகிறது ஆண்டுதோறும் தொடர்ந்து, இது இந்த காலகட்டத்தில் காற்று மாசுபாடு அடைகின்றது என்பதனை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே அதனை தடுப்பதற்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்படாமல் வந்த பிறகு அதனை அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமே தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஸோ இதுதான் காரணம். முதல் முன்கூட்டியே யோசித்து அதை எப்படி தடுப்பது என்று ஆரம்பகட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது. வந்த பிறகு காற்று மாசுபாடு அடைந்த பிறகு அதனை அதிலிருந்து காத்துக்கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட, இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றங்களும் கூறியிருக்கின்றது. அதுபோன்ற சூழலில் இதுபோன்று தற்பொழுது இந்த காற்று மாசுபாடு தொடர்ந்து நீடித்து வருகின்றது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் மக்கள் இதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இது நாம் கூறியது போலவே உடனடி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சுவாச குழாறு போன்ற உடனடி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் காலப்போக்கில் இது வந்து இந்த காற்று மாசுபாடு என்பது மெல்ல கொல்லக்கூடியது என்றுதான் மருத்துவர்களும் எச்சரிக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் தொடர்ந்து முகக்கவசம் அணியுமாறும் தொடர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் கொரோனா காலகட்டத்தில் அணிந்தது போது தற்பொழுது இந்த காலகட்டத்திலும் தற்பொழுது முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது என்று தற்பொழுது மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இதன் காரணமாக மக்களிடம் அந்த விழிப்புணர்வு இல்லை என்றாலும் அதனை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் நிலவுகின்றது. என்றால் இந்த காற்று மாசுபாடு வந்து நாம் சொன்னது போல நீண்ட நாட்களுக்கு பிரித்து கழித்து கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதன் காரணமாக இதுபோன்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தற்பொழுது தொடர்ந்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்த சூழலில் இந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவசரமாக ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஸோ அதன் காரணமாக மேற்கொண்டு இதனை எப்படி கட்டுப்படுத்துவது, மக்களும் அது மட்டுமல்லாமல் இதிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பான ஒரு நீண்டகால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கண்டிப்பாக ஒரு அவசியமாக இருக்கின்றது ரம்யா. டெல்லியில் காற்று மாசு தரக்குறியீடு குறித்த விவரங்களை நேரடியாக அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.